இன்னைக்கு இந்த வீடியோவில் பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஈரோடுலாம் இருக்குது. அண்ட் இந்த ஒரு சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜ் ஒரு ஹை பிளேஸ்மெண்ட்டில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் தாங்க இருக்கும். அண்ட் உண்மையாக இந்த காலேஜ் வந்து படிச்சுட்டு வந்தால் ஒர்த்தா, இந்த காலேஜ் வந்து என்ன மாதிரி ஒரு காலேஜ், கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபன்னாக இருக்குமா இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, இது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஒரு ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வயசு நிறைய பேர் தெரிஞ்சுக்கும் இந்த காலேஜ் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஈரோடில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ட்ரீம் காலேஜாக வந்து இந்த காலேஜ் வந்து வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்படி இந்த காலேஜில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ், ரொம்ப 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 ஒரு பெரிய கேம்பஸ் தான் சொல்லி ஆகணும். அண்ட் அவ்வளோ அழகான ஒரு கேம்பஸ், ரொம்ப க்ரீனாக ஒரு லஷ்ஷாக பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சரோட ஒன்றி இருக்கிற ஒரு கேம்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெளியூர்லேருந்து வரீங்க, இந்த சவுத் சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.4 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் எ கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அப்படி இவ்வளோ ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்துட்டு ஹைலைட்டு. உங்களுக்கு எவ்ரி 3 months வந்து உங்களுக்கு 4 cultural events மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ வருஷம் ஃபுல்லாக வந்து நிறைய ஈவெண்ட்ஸு, ஃபெஸ்ட்டு, வெளி காலேஜில் போய் இன்டர் காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு காலேஜ் லைஃப் வேணும், எனக்கு வந்து ஜாலியாகவும் இருக்கணும், அட் த சைன் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து தாரமாராக இருக்கணும், அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. பட் எஸ் கைஸ், இங்கே வந்து ட்ரெஸ் கோட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் நம்ம இஷ்டப்படலாம் வர முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே ட்ரெஸ் கோட் வந்து கொடுப்பாங்க, பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு வைஃபை எனேபிள்டு கேம்பஸ் தான். ஸோ கேம்பஸ் வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து வைஃபை வந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில அட்வான்டேஜஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து இங்கே எல்லாமே டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் தான். ஸோ ஒரு ஹைஃபையான ஒரு கேம்பஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்கள் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இது மீட் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகாது. பட் அது அன்லஸ் எங்கே அப்படி பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட ஒர்க்கை நீங்கள் அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஒர்க்கை வந்து அப்பப்போ வந்து பேக்லாக் இல்லாமல் வந்து அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அது ரொம்ப 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 வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே அப்படி பார்த்தா செமஸ்டர்ஸ் பக்கம் வரும்போது. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா, இங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நிறைய விதமான வந்து ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அதில் உங்களோட டீமை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த விஷயம் கண்டிப்பாக நாங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும், இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் தம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிஎஸ்டி முடிச்சவங்க தான், அந்த ஜூனியர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இவங்க வைக்கிறதே கிடையாது, எல்லாமே வந்து சீனியர் ஸ்டாஃப் தான். ஸோ வந்து அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும் அவங்ககிட்டேருந்து. அண்ட் அந்த ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக இங்கே வந்து இருக்குது, அது ரொம்ப பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ண ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடிஸ் அந்த மாதிரி இடத்துலேருந்து வரும்போது அந்த ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பெரிய ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்தது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். நீங்கள் யாருமே இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணாமல் அது ஒரு ஆப்ஷனாலாம் இல்லை, நீங்கள் வந்து இங்கே உள்ளே வந்து படிக்க வரீங்களா, இன்டர்ன்ஷிப் பீரியட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது ரொம்ப நல்ல விஷயம், பிகாஸ் என்னன்னா நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் உருவாக்கி கொடுக்கும். சரி ப்ரோ, இப்போ நான் வந்து வெளியூர்லேருந்து வரேன், இப்போ எனக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்குது கைஸ். அண்ட் ஹாஸ்டல்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து நிறைய விதமான ஷேரிங் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு தேவையான ஷேரிங் நீங்கள் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நான் பேசின வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கேம்பஸ் கிளாஸ் ரூம்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல்ஸும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஃபுட் வந்து மிக்சர் ரிவ்யூ தான் கைஸ். சில பேர் வந்து வித்தியாசமாக இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், எனக்கு வந்து நான் வந்து இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன், 2 years வந்து இங்கே தான் போயிட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து உங்களுக்கு ஓவரால் அஃபெக்ட் பண்ணாது, பிகாஸ் வந்து உங்களுக்கு வெளியில் கேன்டீன் இருக்குது, இல்லை ஹாஸ்டல்லே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு கீழே வந்து கேன்டீன் மாதிரிலாம் வந்து வெளியே வச்சிருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் வந்து தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் கமிங் டு ஒரு முக்கியமான விஷயம், பிளேஸ்மெண்ட் எப்படி ப்ரோ, நாளைக்கு நான் இங்கே வந்து படிச்சுட்டு வரேன் அப்படின்னா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாஸ்ட் இயர்ஸில் up to 90% வரைக்கும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது, கிரேட் பர்சன்டேஜ் கூட சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 155 கம்பெனிஸ் மேலே வரும் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு. அண்ட் அதில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் லாஸ்ட் இயர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 44 LPA, லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 3.3 LPA வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் அதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பிகாஸ் அவ்வளோ வந்து அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை விட வந்து ஒரு 100 மடங்கு எக்ஸ்ட்ரா அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்துட்டு பிகாஸ் எப்பவுமே வந்து ஒரு திறமையும் ரைட் டைமும் ரைட் கம்பெனியும் ரைட் பீப்புள் மீட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் ஆகணும் அப்படின்னா. அண்ட் அந்த ஒரு ஜாபை வந்து ரொம்ப 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 அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம், அதில் டவுட்டே கிடையாது. பிகாஸ் மேஜரான கம்பெனிஸ் வந்துட்டு எல்லாமே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அமேசான்லேருந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து கூகுள்லேருந்து எல்லாம் இன்டர்நேஷனல் எம்என்சிஸ் தான். ஸோ அப்படிங்கிற போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற போது பெரிய ஒரு விஷயமா இருக்கும், பெரிய ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கும். அண்ட் பேக்கேஜ்லேயும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் உருவாகும். ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய
அட்வான்டேஜ் இந்த காலேஜ் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, சரி ப்ரோ ஓகே இப்போ நீங்கள் எல்லாமே சூப்பராக சொல்கிறீங்க, இப்போ நான் இங்கே வந்து படிக்கலாமா வேணாமா அப்படின்னு கொஸ்டின் இருக்குது, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து படிக்கலாம், உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு, எனக்கு வந்து இந்த சரௌண்டிங்கில் தான் ப்ரோ என்னால் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம் இந்த கேம்பஸில். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போய் விசிட் பண்ணுங்கள், கேம்பஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் பாருங்கள், அங்கே இருக்க பசங்கள்கிட்ட பேசுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேமிலியாக கூட போய் விசிட் பண்ண பாருங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம் கைஸ். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லிப்பேன் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது காலேஜை பற்றி நான் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த காலேஜ் நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம்.